ஹலோ எவ்ரிவன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா, ஒரு டெஸ்ட்டில் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிறத மக்களுக்கு செஞ்சு காமிச்சு, நான் அந்த டைமில் என்னெல்லாம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் செய்கிறேன், நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துற மாதிரி செய்கிறேன்னா இல்லை நான் வேறு மாதிரி செய்கிறேன்னா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு பிளானே கிடையாது. நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு தூக்கமே வரல, சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல சட்டனாக எனக்கு இந்த வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை போடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இந்த 5 டேஸ் வந்து நான் எந்த ஒர்க்கையுமே வந்து நான் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ மெடிக்கலுக்கு அங்கே இங்கே அப்படின்னு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ மெடிக்கல் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எஸ் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் ஓகேங்களா? ஸோ நான் டெஸ்ட்டு போடத்தில் இதை பற்றியுமே பேச போகிறது கிடையாது. ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் தான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன இங்கிலீஷ் ஹிந்தியில் வருது? நம்மளுக்கு இங்கிலீஷில் மட்டும்தாங்க எக்ஸாமு. சார் வரையில எஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஐ, ஒரே டிஐயா இல்லை? எஸ் ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் செட்டல்ட் எக்ஸிபிஷன் இன் 1988. 1988னா கொடுத்துருக்குது நம்பர் ஆஃப் பாய்ஸ் டென்ஸ். எஸ் ஓகே. 100 மோர் தான் கேர்ள்ஸ். 100னா 400 கேர்ள்ஸு பாய்ஸு டோட்டலு மேக்ஸ். பாய்ஸ் சயின்ஸு 180 தான் வருது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நைன்டி
எஸ் மக்களே, முடிச்சாச்சு. பரவாயில்ல, தப்பே இல்லாமல் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், எக்ஸாமை முடித்தேன். முடித்த உடனே என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு தப்பை பார்த்தேன், ரெண்டாவது என்ன பார்க்கேன், பெர்சன்டேஜை பார்க்கேன். ஓகேங்களா? ஸோ ஏன் சார் இந்த பெர்சன்டேஜை பார்க்கிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் தான் எனக்கு தெரியும் எனக்கு முன்னாடி எத்தனை. ஆக்சுவலி நான் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் பார்க்கல, என்னோட இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் பார்க்குறேன். இது எதுக்கு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அப்படி என்னையும் மீறி என்ன பண்ணுறாங்க, இத்தனை பேர் முன்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ 97% 3% பீப்புள் எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் போடுறேன். இது எனக்கு பிளான்லே இல்லை, இருந்தாலும் சரி அபித் சாரை பார்த்து நான் இதை கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ நம்மளும் எப்படி இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது கார்த்திக் சார் கிளாஸ் எடுக்காரு, ஆனால் அவர் எடுக்கிறத அவர் டெஸ்ட்டில் அப்ரோச் பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கேள்வியாக இருந்திருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ எஸ் ஓகே, என்ன நம்ம கொஷின்ஸை, ஆக்சுவலி வந்து எனக்கு எல்லா கொஷின்ஸும் நான் எப்போ ரியலாக சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னு நீங்கள் கேட்டாலும் தெரியும், வெங்கட் அண்ணா, கௌரிஷ் அண்ணா, மணி அண்ணா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டராக போவேன். அந்த ஆர்டராக போயிட்டு எனக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியும், டைமே அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பார்த்துட்டு இந்த கொஷின் டைம் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் ஒரு டிஏ வந்து ஸ்கிப் பண்ணேன். ஓகேங்களா? ஆக்சுவலி அது சிங்கிள் பை சார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே இப்போ ஸ்பாட்டில் செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனால் டபுள் பை சார்ட்டில் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் இது ஹிந்திலே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன இருக்கும், ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷனில் என்னென்ன கொஷின்ஸ், அதாவது நான் எனக்கு கொஷின்ஸை ஃபுல்லாக பார்த்தாச்சு, ஆனால் என்ன பண்ணலை, நிறைய கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த கொஷினில் இன்னைக்கு குட் அட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 24+ போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஏன் சார் நீங்களே 24 தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன சார் 24+ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதில் ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இங்கே எரேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எழுதணும், நான் எல்லாமே சிஸ்டம் இருக்கனால எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் இதில் கண்டிப்பாக லாஸ் தான். அந்த 2 மினிட்ஸில் கண்டிப்பாக நான் ஒரு 2 கொஷினாவது போட்டிருப்பேன், 26 கொஷின். மேபி அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னமே போட முடியும். ஓகேங்களா? இது உங்களாலே முடியும். இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் சறுக்கினேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணேன், டிவைடட் பை 11 அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலி வந்து நான் மென்சுரேஷனில் எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் தெரியும், அப்புறம் வந்து ரெக்டாங்குலரு, சர்க்குலரு, அப்புறம் இந்த சிலிண்டர், இந்த மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? இதில் கோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, லேட்டர் சர்ஃபேஸ் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே, சரி எப்படியும் பை இருக்கும்ல, அது 11 டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த ஆன்சருமே என்ன ஆகலை, டிவைட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல என்னால் சார் 11 டிவைட் ஆகலை, ஸோ அப்போ நீங்கள் குத்தி விட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம போடுறதும் போடாததும் மனசுன்னு சொல்லி ஒன்று வேணும். அது வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட்டுட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஏன்னா முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், 48. எஸ், 48 தான் இந்த கொஷினை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாமில் விட்டுருப்பேன். அடுத்து என்ன இருக்குது, இந்த டிஏ கண்டிப்பாக, இது எவ்வளோ பெரிய டிஏ இருந்தாலும் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இன் கேஸ் சிங்கிள் டிஏ இருந்தால், அப்படியே இல்லாமல் இது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஹிந்தி இல்லாமல் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இது ஈஸியானது தான், எனக்கு இங்கேயே ஃபஸ்ட்டே பார்த்தேன் டோட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க, இது ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சார்ட் மாதிரியே தான், ஃபர்ஸ்ட் சார்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, கார் சோல்டு, சைக்கிள் சோல்டு, பைக் சோல்டு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. டோட்டல் இதுதானா, இதில் 20%. அப்போ 20% பண்ண என்ன இருக்கும், 80%. அப்போ 80% தான் 7:5 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம், கண்டுபிடித்திருந்திருக்கலாம். ஆனால் எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்கோம், இதை ஸ்கிப் பண்ணி தான் ஆயிருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன், இந்த கொஸ்டினை போடுற வரைக்கும் நான் டக்கு டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பின்னாடி அர்த்தமெட்டிக் போட்டிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் அர்த்தமெட்டிக் வீக்காக இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் இந்த கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணேன், ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்கிறேன், குவாட்ராடிக் ஈக்குவேஷனு சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டுமே டெட் ஈஸி. ஓகேங்களா?
நீங்கள் டைம் எடுத்து சால்வ் பண்ணி எடுத்திருந்தீங்கனாலே லெஸ் தேன் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸில் என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருப்பேன். ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகினேன். எப்போவுமே நீங்கள் ஒரு செம்மை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸாம் முடிச்ச உடனே நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த 84 எப்படி அந்த 20 அப்படிங்கிறத பிரிக்கிறதுல என்ன பண்ணியிருந்தேன், நான் உட்காந்துருந்தேன், இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், லாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 15-30 seconds இருக்கு, அப்போ தான் எனக்கு என்ன ஓப்பனாக சரி பார்த்தீங்கன்னா இந்த சம பண்ணுவோமா அடுத்த சம பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாதி இதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணிட்டேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம், இந்த கொஸ்டின் ஏன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ட்ரெயின் சம்னா கூட யோசிக்க வேண்டியது இருக்கும், ட்ரெயின் ஏ பி கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த சம கொஞ்சம் ஒரு 30 seconds இருந்துச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணியிருப்பேன், இந்த சம்மையை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஷ்லெட் இருந்துச்சு, இந்த கேஷ்லெட்டில் எனக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதே இது மெயின்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சார்ட்டை என்ன பண்ணியிருப்பேன், அட்டன் பண்ணியிருப்பேன். ப்ரிலிம்ஸு டைம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணியாச்சு, விட்டுட்டு போயாச்சு.